அனைவருக்கும் அன்பான வணக்கம். இந்த வீடியோவில் நாம் இந்த 2024 ஆண்டின் ஆகஸ்ட் மாத ராசி பலன்களை பார்க்கலாம். நிகழும் ஸ்ரீ மங்களகரமான குரோதி வருடம் ஆடி மாதம் 16 தேதி வியாழக்கிழமை தஷ்நாயனம் காலம் துவாதசி திதி மிருகசீரிடம் நட்சத்திரம் மகா பிரதோஷம் கூடிய நன்னாளில் இந்த 2024 ஆண்டின் 8th மாதமான ஆகஸ்ட் மாதம் பிறக்கின்றது. மாத தொடக்கத்தில் கிரகங்களின் சஞ்சாரத்தை பார்த்தால் ரிஷபத்தில் குரு செவ்வாய், கடகத்தில் சூரியன் புதன், சிம்மத்தில் சுக்கிரன், கன்னியில் கேது, கும்பத்தில் சனி பகவான் வக்ரகதியிலும் மீனத்தில் ராகு என இந்த ஆகஸ்ட் மாத தொடக்கத்தில் கிரகங்கள் சஞ்சரிக்கின்றன. ஆகஸ்ட் மாதம் அற்புதமான மாதம். ஆடி ஆவணி மாதங்கள் இணைந்த மாதம். சூரியன் கடகம் மற்றும் சிம்ம ராசியில் பயணம் செய்வார். ஆகஸ்ட் 16 தேதி வரை ஆடி மாதம் இருக்கின்றது. இந்த ஆடி மாதம் வளர்ப்பிறை துவாதசி நாளில் தொடங்கி கார்த்திகை மாதம் வளர்ப்பிறை துவாதசி நாள் வரை பெண்கள் துளசி பூஜை செய்து வந்தால் நினைத்தது நடைபெறும். வீட்டில் சகல செல்வங்களும் குவியும். ஆடி மாதம் செவ்வாய் வெள்ளிக்கிழமைகளில் காமாட்சியை வணங்கினால் திருமண தடைகள் விலகி சுபம் உண்டாகும். இந்த ஆடி மாதத்தை பீடை மாதம் என்று ஒதுக்குவார்கள். அது அறியாமை. உண்மையிலேயே பீட மாதம் என்பதுதான் பொருள். அதாவது மனமாகிய பீடத்தில் இறைவனை வைத்து வழிபட வேண்டிய மாதம்தான் இந்த ஆடி மாதம். ஆகஸ்ட் 3 தேதி ஆடி பெருக்கு வருகின்றது. ஆகஸ்ட் 5 தேதி ஆடி கார்த்திகை வருகின்றது. ஆகஸ்ட் 11 தேதி ஆடி அமாவாசை வருகின்றது. ஆகஸ்ட் 13 தேதி ஆடி பூரம் வருகின்றது. ஆகஸ்ட் 14 தேதி நாக சதுர்த்தி வருகின்றது. மேலும் இந்த ஆகஸ்ட் மாதம் கிரகங்களின் பெயர்ச்சியினை பார்த்தால் ஆகஸ்ட் 1 தேதியே சுக்கிரன் சிம்ம ராசிக்கு பெயர்ச்சியாகின்றார். ஆகஸ்ட் 26 தேதி செவ்வாய் மிதுன ராசிக்கு பெயர்ச்சியாகின்றார். ஆகஸ்ட் 26 தேதி சுக்கிரன் கன்னி ராசிக்கு பெயர்ச்சியாகின்றார். ஆகஸ்ட் 17 தேதி சூரியன் சிம்ம ராசிக்கு பெயர்ச்சியாகின்றார். ஆகஸ்ட் 31 தேதி புதன் சிம்ம ராசிக்கு பெயர்ச்சியாகின்றார். மேலும் மாதம் முழுவதும் சனி பகவான் கும்பராசியிலேயே வக்ரமடைந்திருக்கின்றார். குரு பகவான் ரிஷப ராசியில் சஞ்சரிக்கின்றார். இந்த கிரகங்களின் சஞ்சாரம் மற்றும் மாற்றத்தினால் உங்கள் ராசிக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் என்னென்ன பலன்கள் கிடைக்கப் போகின்றது, நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் என்ன என்று இந்த வீடியோவில் பார்க்கலாம். சூரியனை ராசி அதிபதியாக கொண்ட சிம்ம ராசி அன்பர்களே, இந்த ஆகஸ்ட் மாத கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது உங்கள் ராசியிலேயே சுக்கிரன், 2 இடமான தனம் குடும்பம் வாக்கியஸ்தானத்தில் கேது, 7 இடமான கலத்திரஸ்தானத்தில் சனி பகவான் வக்ர நிலையில் இருக்கின்றார், 8 இடமான அஷ்டமஸ்தானத்தில் ராகு, 10 இடமான தொழில் ஸ்தானத்தில் செவ்வாயுடன் குரு சஞ்சரிக்கின்றார், 12 இடமான விரயஸ்தானத்தில் புதன் சூரியன் இணைந்து சஞ்சரிக்கின்றார்கள். இந்த கிரக நிலைகளை அடிப்படையாக வைத்து ஆராய்ந்து பார்க்கும் பொழுது கும்பராசியில் உள்ள சனி பகவான் இந்த மாதம் முழுவதும் வக்ர இயக்கத்தில் இருக்கின்றார். சப்தமஸ்தானத்தில் சனி சஞ்சரிக்கும் பொழுது பொருளாதார நிலை மேம்படும். பிள்ளைகளின் முன்னேற்றத்தில் அதிக அக்கறை செலுத்துவீர்கள். திருமணம் தடைப்பட்டவர்களுக்கு நல்ல இடத்தில் சம்பந்தம் கைகூடும். குழந்தை இல்லாதோருக்கு மழலை செல்வம் கிடைக்கும். குடும்பத்தில் குதூகலம் நிறையும். மகிழ்ச்சி தரும் பயணங்களை மேற்கொள்வீர்கள். புதிய தொழில்நுட்பங்களை அறிந்து கொள்வீர்கள். உத்தியோகஸ்தர்கள் கணக்கிற்கும் சோம்பலுக்கும் இடம் கொடுக்காமல் பணியாற்றினால் மேல் அதிகாரிகளின் ஆதரவை பெறலாம். வியாபாரிகளுக்கு கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள் சாதகமாக முடிவடைந்தாலும் செயல்களில் கூடுதல் அக்கறை காட்ட வேண்டும். அரசியல்வாதிகளுக்கு சங்கடங்கள் குறைய தொடங்கும். எதிர்கட்சியினர் உங்களை பற்றி குறை சொல்வதை குறைத்துக் கொள்வார்கள். கலைத்துறையினருக்கு திறமைக்கு ஏற்ற புகழும் கௌரவமும் கட்டாயம் கிடைக்கும். பண வரவில் முன்னேற்றம் உண்டாகும். பெண்மணிகளுக்கு கணவருடனான ஒற்றுமை சுமாராக இருக்கும். மாணவ மணிகள் புத்திசாலித்தனமாக செயல்படுவீர்கள். போட்டிகளில் பங்கேற்று பாராட்டை பெறுவீர்கள். மேலும் மாத தொடக்கத்திலேயே குருவும் செவ்வாயும் இணைந்து தொழில் ஸ்தானத்தில் சஞ்சரிக்கின்றார்கள். இது நன்மைதான். தொழில் வளர்ச்சி சிறப்பாக இருக்கும். தொட்ட காரியங்களில் வெற்றி கிடைக்கும். கலைத்துறையை சார்ந்தவர்கள் கௌரவிக்கப்படுவீர்கள். கட்டிட பணி தொடரும். நீங்கள் தேர்ந்தெடுத்த களம் எதுவாக இருந்தாலும் அதில் வெற்றியை பெறுவீர்கள். இடம் வாங்கும் யோகம் உண்டு. தொல்லை கொடுத்து வந்த தொழிலாளர்கள் இப்பொழுது மனம் மாறுவார்கள். உத்தியோகத்தில் எதிர்பார்த்த உயர்வு உண்டு. மேலும் கடக ராசியில் புதன் வக்ரம் பெற்று சஞ்சரிக்கின்றார். உங்கள் ராசிக்கு 12 அதிபதியான புதன் வக்ரம் பெறுவது நன்மைதான். விரயங்கள் குறையும். வீடு மாற்றம் உத்தியோக மாற்றம் விரும்பியபடி அமையும். சகோதரர்களால் ஒரு சில பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும். வெளிநாட்டில் உள்ள பிரபல நிறுவனங்களில் இருந்து அழைப்புகள் வரும்.
உங்களுக்கோ உங்களுடன் இருப்பவர்களுக்கோ ஆரோக்கியம் சீராக ஒரு தொகையை செலவிட சூழல் உருவாகும். மேலும் ஆகஸ்ட் 1ஆம் தேதியே உங்கள் ராசிக்கு சுக்கிரன் வருகிறார். எனவே தொழில் முயற்சியில் வெற்றி கிடைக்கும். உங்கள் ராசியை பொறுத்தவரை சகாயஸ்தானம் மற்றும் தொழில் ஸ்தானத்திற்கு அதிபதியானவர் சுக்கிரன். எனவே புதிய ஒப்பந்தங்கள் வந்து மகிழ்விக்கும். தொழிலை விரிவு செய்வதற்காக கேட்ட இடத்தில் உதவிகள் கிடைக்கும். உத்தியோகத்தில் உங்கள் திறமை பளிச்சிடும். உயர் அதிகாரிகளின் நம்பிக்கைக்கு பாத்திரமாக நடந்து கொள்வீர்கள். தொழில்துறையில் இருப்பவர்களுக்கு பணியாளர்கள் பக்கபலமாக இருப்பார்கள். கிளை தொழில் தொடங்கும் யோகம் உண்டு. பழைய ஆபரணங்களை கொடுத்துவிட்டு புதிய ஆபரணங்கள் வாங்குவதில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு முயற்சிகளில் வெற்றி உண்டு. வியாபாரம் தொழில் செய்பவர்களுக்கு அதில் இருந்த குறுக்கீடுகள் அகலும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு சக பணியாளர்களால் நன்மை கிடைக்கும். கலைஞர்களுக்கு முன்னேற்ற பாதை வழிகாட்டும். மாணவ மாணவிகளுக்கு பெற்றோரின் ஆதரவு திருப்தி தரும். பெண்களுக்கு தன்னம்பிக்கையும் தைரியமும் அதிகரிக்கும். தனவரவு திருப்தி தரும். பெண்கள் மிகவும் ஆதரவுடன் இருப்பார்கள். குடும்பத்தோடு புனித ஸ்தலங்களுக்கு சென்று வருவீர்கள். புதிய வீடு மனை வாகனம் வாங்குவீர்கள். துணிச்சல் பிறக்கும். பணவரவு இருக்கும். தேவையான பொருட்களை வாங்குவீர்கள். மதிப்பு மரியாதை சீராக இருக்கும். உத்தியோகம் தனியார் துறை பார்ப்பவர்களுக்கு அலைச்சல் இருக்கும். இருந்தாலும் நன்மைகள் கிடைக்க பெறுவீர்கள். சக ஊழியர்கள் ஆதரவாக இருப்பார்கள். வக்கீல்கள் நீங்கள் நடத்தும் வழக்குகளில் சாதகமான தீர்ப்பை பெறுவீர்கள். வியாபாரிகளுக்கு பொருளாதார வளம் அதிகரிக்கும். பெண்களை பங்குதாரராக கொண்ட நிறுவனம் நல்ல முன்னேற்றம் அடையும். புதிய வியாபாரம் அனுகூலத்தை கொடுக்கும். இரும்பு அச்சு தொடர்பான தொழில்களும் தரகு பழைய பொருட்களை வாங்கி விற்பது போன்ற தொழில்களும் சிறந்து விளங்கும். கலைஞர்களுக்கு காரிய தடை பொருள் நஷ்டம் ஏற்படலாம். பொதுநலவாதிகளுக்கு புகழ் பாராட்டு கிடைக்கும். அரசியல்வாதிகள் கடுமையாக உழைக்க வேண்டியிருக்கும். மாணவர்களுக்கு குருவின் பார்வையால் கல்வியில் சிறப்பு கிடைக்கும். ஆசிரியர்களின் உதவி பயனுள்ளதாக அமையும். போட்டிகளில் வெற்றி காணலாம். விவசாயிகளுக்கு அதிகமாக உழைக்க வேண்டியது வரலாம். அதிக முதலீடு செய்யாமல் குறைந்த அளவில் பயிர் செய்யுங்கள். அதன் மூலம் ஓரளவு வருமானமும் கிடைக்கும். நஷ்டம் தவிர்க்கப்படும். பெண்களுக்கு பெரியோர்களின் ஆதரவும் ஆலோசனையும் கிடைக்கும். குடும்பத்தாரிடம் விட்டு கொடுத்து செல்வது நல்லது. தோழிகள் மிகவும் ஆதரவாக இருப்பார்கள். வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு வேலையில் நிம்மதியும் திருப்தியும் கிடைக்கும். பெண் காவலர்கள் சிறப்பான பலனை பெறுவீர்கள். குருவின் பார்வையால் திருமணம் போன்ற நிகழ்ச்சிகள் கைகூடும். வியாபாரம் செய்யும் பெண்களுக்கு நல்ல வருமானம் கிடைக்கும். பயணத்தின் போது கவனம் தேவை. உஷ்ணம், பித்தம், மயக்கம், சளி போன்ற உபாதைகள் வரலாம். இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு துர்க்கை வழிபாடு தடைகளை கடந்து உங்களை முன்னேற்றும். ஏழைகளுக்கு ஆடைதானம் செய்யுங்கள். குறிப்பாக சிவப்பு நிற துணிகளை கொடுத்து வாருங்கள். காளியின் அருள் கிடைக்க அர்ச்சனை செய்யுங்கள். ஏழைகளுக்கு உளுந்து கொள்ளு தானம் செய்யுங்கள். நாக தேவதையை வணங்கி வாருங்கள். அதிகாலையில் விளக்கு ஏற்றுங்கள். வியாழக்கிழமை தட்சிணாமூர்த்திக்கு மஞ்சள் நிற மலர் மாலை அணிவித்து வழிபாடு செய்யுங்கள். இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் அனைத்தும் நன்மையே நடக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை தொடர்ந்து பார்க்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கிங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி. வணக்கம்.